Hello everyone, welcome to Shabi's kitchen by Shabika Zakir. இன்றைக்கி நம்ம ரொம்ப ஈஸியாக நம்ம ப்ரான் கோலா உருண்டை எப்படி பண்ணலான்னு சொல்லி பார்க்கலாங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பேன் நல்லா சூடானதும் நான் 1/2 kg ப்ரான்ஸ் வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. ஸோ நம்ம அப்படியே டேரெக்டாக ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் நம்ம வந்து இப்போ எண்ணெய் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. ஸோ நல்லா வந்து ப்ரான்ஸை நல்லா வாட்டி விடுங்க. ஸோ தட் அதில் எக்ஸஸ் வாட்டர் இருக்கும். ஸோ அந்த வாட்டர் எல்லாமே வந்து நல்லா ட்ரை ஆகணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வந்து ப்ரான்ஸை வந்து அதுலேயே வந்து நல்லா வாட்டி விடுங்க. ஸோ இது நல்லா வந்து தண்ணி வந்து நல்லா ட்ரெயின் ஆகிட்டோன்னு நம்ம வந்து பாருங்கள், நான் ஆனியன்ஸ் வந்து ஒரு 1/2 kg ப்ரான்ஸ்க்கு நல்ல ஒரு ஆனியன் பெரிய சைஸ் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு மீடியம் சைஸ்டு வந்து டொமேட்டோ எடுத்திருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் 1 tbsp ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, கொத்தமல்லி ப்ளஸ் 1 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். ஸோ எல்லாத்தையுமே நல்லா வதக்கி விடுங்க. ஸோ அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. ஸோ ஒன்ஸ் நல்லா வதக்கி விட்டோடனே இப்போ வந்து நான் வந்து கரம் மசாலா, ஹோம்மேட் கரம் மசாலா, டர்மரிக் அப்புறம் சில்லி பவுடர். ஸோ இது மூணு தாங்க. இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப ஈஸி. நம்ம வந்து பிள்ளைங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே ரெடி பண்ண முடியும். இன்கேஸ் அன்ஃபார்ச்சுனேட்டாக வீட்டில் யாராவது கெஸ்ட்டு வந்துட்டாங்கன்னா நம்ம கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாகவே பண்ணக்கூடிய ஒரு ரெசிப்பிங்க. ப்ரான்ஸ் இருந்தால் போதும். ஸோ ப்ரானை வச்சு இந்த மாதிரி செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்தா ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ நம்ம ப்ரானும் நல்லா வந்து வந்துருச்சு, இதுவும் டன். இப்போ வந்து நம்ம இதை வந்து நல்லா வந்து 1 tbsp வந்து ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆயில் ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு 1 to 2 minutes வந்து நல்லா வதக்க விடுங்க. அவ்வளோதாங்க. சரி, நல்லா வதக்கி நானும் அரைச்சிட்டேன். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ரொம்ப பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. ஒரு ஜஸ்ட் ஒரு 2 pulses கொடுக்கலாம், இல்லை 2-3 pulses கொடுக்கலாம். இப்போ வந்து நான் வந்து உடச்ச கடலையை நல்லா வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து ஒரு 3 tbsp ஆட் பண்ணிக்கிறேங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ இன்கேஸ் வந்து இந்த கோலா உருண்டை கன்சிஸ்டன்சிக்கு வரலனா நம்ம எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 2 tbsp ஆட் பண்ணிக்கலாங்க. ஸோ பாருங்கள், இது வந்து கரெக்டான பதத்துக்கு வந்துருச்சு. இப்போ வந்து நான் வந்து முட்டையை வந்து வெள்ளைக்கரு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு 10 minutes நம்ம வந்து அப்படியே வச்சிடலாங்க. இதை வந்து நம்ம ஸ்டோரேஜ் கூட பண்ணிக்கலாம். ஒரு 2 to 3 days சில்லரில் வச்சோன்னா அப்படியே இருக்கும். ஸோ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நல்ல கடாயில் வந்து எண்ணெய் சூடானதும் நம்ம வந்து கோலா உருண்டை போட்டுடலாம். நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் தேங்காய் எண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுறேன். ஸோ தேங்காய் எண்ணெயில் பொரிக்கும் போது அந்த கோலா உருண்டை அதிகமாக எண்ணெயும் குடிக்காது. ஸோ ட்ரையாகவும் இருக்கும். ஸோ ஈவினிங் ஸ்நாக்குக்காக இருந்தாலும் சரி, ஆஃப்டர்நூன் லஞ்சுக்காக இருந்தாலும் சரி, இது ரொம்பவே சூப்பராக இருக்கும். கிட்ஸ் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க. மோரோவர் வந்து இதை வந்து நம்ம எனி டைம் எப்போ வேணாலும் செய்யலாம். பிள்ளைங்களும் ரொம்பவே விரும்புவாங்க. பாருங்கள், இதை போட்டுட்டு ஒரு ஜஸ்ட் ஒரு 2 minutesல் வந்து நல்லா வந்து கிளறிட்டே இருங்க. ஸோ தட் நம்மளுக்கு கலர் வந்து ஈவனாக கோட்டாகி ஈவனாக வந்து அந்த வெளியில் வந்து நல்லா வந்து ஒரு சாட்டிஸ்ஃபையிங் கலர் வரணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க. ஸோ நம்மளோட ப்ரான் கோலா உருண்டை எம்மியாக ரெடி ஆகிடுச்சு. கிறிஸ்பியாகவும் இருக்குது, சூப்பராக இருக்குது. எண்ணெயும் பாருங்கள், அந்த அளவுக்கு வந்து ட்ரையாக நம்மளோட கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து செய்யும்போது ஈவினிங் ஸ்நாக்குக்கு ரொம்ப ஹெவியாகவும் இருக்காதுங்க, ரொம்ப லைட்டாகவும் இருக்கும். பிள்ளைங்க கண்டிப்பாக ரொம்பவே லவ் பண்ணி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம கிறிஸ்பியாக எடுக்கும்போது எவ்வளோ அவுட்டர் சைட் கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து அவ்வளோ சாஃப்டாக இருக்குது. ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.